அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் உண்பவையும் குடிப்பவையும் என்ற பாடத்தில் செயற்பாடு 8 செயற்பாடு 9 ஆகியவற்றை பார்ப்போம். செயற்பாடு 8 சக்தி வளர்ச்சிக்கு உதவும் செயற்பாடுகள் சிலவற்றை நாங்கள் பார்ப்போம். இந்த செயற்பாடுகளை நாங்கள் வீட்டில் செய்து பார்க்க வேண்டும். வீட்டில் பெற்றோர்கள் இதற்கு பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீங்கள் சமிக்னை, அதாவது கை தட்டும் போது பிள்ளைகளை நின்ற இடத்தில் ஓட வைக்க வேண்டும். நின்ற இடத்தில் இருந்தவாறு அதே இடத்தில் ஓடுதல். அடுத்த செயற்பாடு, வேகத்தை அதிகரித்தவாறு நின்ற இடத்தில் ஓடுதல். வேகத்தை அதிகரித்து ஓட வேண்டும். நின்ற இடத்திலே ஓட வேண்டும். அடுத்த செயற்பாடு, நடக்கிறது. நாங்கள் இலேசாக எப்போது நடக்கிற மாதிரி நடக்கிறது. அடுத்த செயற்பாடு, வேகத்தை அதிகரித்து ஓடுதல் வேண்டும். இந்த செயற்பாடுகளை வீட்டில் பெற்றோர்கள் சேர்ந்து ஓர் எல்லையை அடையாளமிட்டு அந்த இடத்தில் பிள்ளைகளை நிறுத்தி நீங்கள் இந்த வேலைகளை, இந்த செயற்பாடுகளை செய்ய வேண்டும். கட்டாயம் செய்ய வேண்டும். இதற்கான வீடியோக்களையும் நீங்கள்எடுக்கலாம். அடுத்த செயற்பாடு 9 பற்றி நாங்கள் இப்போது பார்ப்போம். செயற்பாடு 9 நாங்கள் பிள்ளைகள், வீட்டில் உள்ளவர்களை நாங்கள் 2 குழுக்களாக பிரித்தெடுக்க வேண்டும். அவர்களை 2 வரிசைகளில் நிற்க வைத்து முன்னால் ஒரு மேசையில் உணவு வாய்களோட படங்கள் அடங்கிய அட்டைகளை வைக்க வேண்டும். உதாரணமாக ஒரு பழம், இப்போ பழம் மாம்பழம்ன்றால் மாம்பழம் 2 இருக்க வேண்டும். அந்த இடத்தில் 2 மாம்பழங்கள் இருக்க வேண்டும். பிட்டு, இடியாப்பம், அப்படி தோசை, அடுத்தது கீரை வகைகள், மரக்கறிகள், அப்படிப்பட்ட உணவுகளோட படங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆசிரியர் சமிக்னை வழங்கி ஒரு பழத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த வரிசையில் முன்னால் நிற்கிறவர்கள் ஓடிப்போய் பழத்தை எடுத்துக்கொண்டு வந்து, குறிப்பிட்ட பழத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆசிரியரிடம் காட்டிவிட்டு அவர்களுடைய வரிசையின் பின்னால் போய் நிற்க வேண்டும். இவ்வாறு கடைசி வரையில் முதலாவது முடித்த குழு வெற்றி பெற்றவர்கள் அவர். இந்த விளையாட்டையும் நீங்கள் வீட்டில் கட்டாயம் எல்லோரும் சேர்ந்து, உங்களோட சகோதரர்கள் இருப்பார்கள், அடுத்தது இன்னமும் உங்களோட அடுத்த வீட்டு பிள்ளைகள் இருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து இந்த செயற்பாட்டை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும்.